வெல்கம் டு ரமாஸ் எம்ஏ கிச்சன். திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. இப்போ நம்ம ரவா இட்லிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். ரவா ஒரு கப் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் நம்ம தயிர் ஊற்றணும். நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நான் அந்த எல்லாத்தையும் வறுத்து உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வறுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம 1 கப் ரவா எடுத்துக்கலாம். அதில் நம்ம வறுத்து வச்சது போட்டுக்கலாம். வறுத்து முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நான் வந்து எல்லாரும் புளிச்ச தயிர் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. நம்ம புளிக்காத தயிர் ஊற்றினா தான் அது புளிச்சு 2 மணி நேரம் கழித்து நம்ம இந்த இட்லி ஊற்றும் போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இது தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ரவை ஊறி 2 மணி நேரம் கழித்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மாவுக்கு நல்லா கட்டியாக இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து தயிர் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி 1-2 மணி நேரம் இது வந்து நம்மளுக்கு ஊறணும். அந்த தயிரும் ரவையும் ஊறி நம்மளுக்கு இந்த மாவு நல்லா திக்காக வந்துடும். இந்த இப்போ இது வந்து நம்ம 2 மணி நேரம் இதை வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம நெய் தடவி இதை இட்லி மாதிரி ஊற்றி எடுத்தோம்னா நம்மளுக்கு இட்லி ரெடி. இப்போது நம்ம எல்லாத்தையும் கலந்து நம்ம ரவா போட்டு ஊற வச்சோம். இது நல்லா புளித்து இன்றைக்கி இப்போ ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நான் தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் துருவின மாதிரி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நம்ம கலந்துக்கலாம். இது வந்து நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கின்றதுக்காக நான் தேங்காய் கலக்கிறேன். தேங்காய் வேணான்றவங்க அப்படியே நம்ம இது டைரெக்டாக நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இது இன்னும் நம்ம கலர்ஃபுல்லாக வேணும்னா நம்ம கேரட் கூட இதில் திருவி போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இட்லி தட்டில் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம புளிக்காமல் ஊற்றினோன்னா சாஃப்டாக இருக்காது இட்லி. நல்லா 2 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ஊற்றணும். அது மாதிரி இதில் தண்ணி கலக்கக்கூடாது. இதே இதில் தான் நம்ம ஊற்றணும். இதை நம்ம இப்போ இட்லி தட்டில் வச்சு இதை இப்போ ஒரு நம்ம 15 நிமிஷம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் கலந்து நம்ம ரவா போட்டு ஊற வச்சோம். இது நல்லா புளித்து இன்றைக்கி இப்போ ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நான் தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் துருவின மாதிரி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நம்ம கலந்துக்கலாம். இது வந்து நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கின்றதுக்காக நான் தேங்காய் கலக்கிறேன். தேங்காய் வேணான்றவங்க அப்படியே நம்ம இது டைரெக்டாக நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இது இன்னும் நம்ம கலர்ஃபுல்லாக வேணும்னா நம்ம கேரட் கூட இதில் திருவி போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இட்லி தட்டில் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம புளிக்காமல் ஊற்றினோன்னா சாஃப்டாக இருக்காது இட்லி. நல்லா 2 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ஊற்றணும். அது மாதிரி இதில் தண்ணி கலக்கக்கூடாது. இதே இதில் தான் நம்ம ஊற்றணும். இதை நம்ம இப்போ இட்லி தட்டில் வச்சு இதை இப்போ ஒரு நம்ம 15 நிமிஷம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம இட்லி வந்து வெந்துச்சு. நம்ம ஒரு நைஃப் வச்சு நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கு. இந்த நம்மளுக்கு வெந்த ஸ்டேஜ். இப்போ இது வந்து நம்மளுக்கு ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அதை எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம்.
இப்போ நம்ம ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சட்னி நம்ம எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியானது. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.